ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் மரியப்பன். ஐயா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொடரினுடைய தலைப்பு வந்து 5 நிமிடத்தில் ஆன்ம ஞானம், 5 மினிட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ்ட் பி சீரீஸ் ஐ எம் லெஸ் மெடிடேஷன், பாகம் 20ங்க ஐயா. ஐயா, இப்போ நம்ம இந்த 20வது பாகத்தில் என்ன விதமான வழிமுறைகளுங்க ஐயா நீங்கள் கொடுக்க போகிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நல்லது மரியப்பன். நம்ம வந்து உடல் மயமாக, அன்னமய கோஷம் மயமாக ரொம்ப வந்து தேங்கி நிற்கிறோம். எதில் தேங்கி நிற்கிறோம்? நாம் பேருணர்வுன்றத வந்து மறைக்க வைக்கிறது, மறக்க வைக்கிறதுல பெரும் பங்கு வகிப்பது நம்மளுடைய ஸ்தூல பௌதீக உடல். அந்த உடலில் இன்னும் வியாதியும் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருத்தலும், அப்புறம் நம்மளை பற்றியே, நம்மளுடைய உடலை பற்றி, நம்மளுடைய அழகை பற்றி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை புத்திக்குள்ளே ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது வந்து பல காரணங்கள்னால, பூர்வ ஜென்மங்கள்னால அது மாதிரி வரும். தன்னை வந்து ஓயாமல் வந்து ரொம்ப வந்து தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கும்படியாக அந்த உடலை நினச்சி நிறைய பேர் வந்து ஒதுங்குவாங்க. அப்புறம் ஆரோக்கியம் சரியில்லாத மாதிரி ஒதுங்குவாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காதவர்களாக, அழகு இல்லாதவர்களாக இப்படியெல்லாம் ஒதுங்குவாங்க. இந்த மாதிரி ஏற்படுகிற ஒரு பெரிய இது வந்து ஆக்சுவலாக உடம்புக்கு வியாதியே கூட இருக்கட்டுங்க, அதை பற்றி பேசுவது வந்து எண்ணுவது வந்து மனம். அந்த மனத்துக்கு வந்து உங்களுடைய, அதாவது இந்த அழகு குறைந்தவராக நினைக்கும் எண்ணமும் ஒன்று தான், இன்னொருத்தர் அழகாக எதிர்க்க இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றி உங்கள் மனம் நினச்சா அதே மாதிரி தான் அவர்கிட்டையும் இருக்க போகிறது. ஸோ ஒரு மனம் என்ன பண்ணுது, அது தன்னை தனித்து பிரித்து ஆரோக்கியமற்றவராக, அழகு இல்லாதவராக, தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறவராக, எதுலேயுமே ஜெயிக்க முடியாதவராக, உடலே ஒரு தடையாக, பாரமாக, சிறுமையாக தன்னுடைய தேகத்தை நினைக்கிறது, அந்த மாதிரி பாஸ் பண்ணுற எண்ணங்களில் அதுவும் ஒரு எண்ணம். இந்த எண்ணம் வந்து மனத்தில் நினைக்கப்படுகிறது, உடம்பு அப்படி இருக்கு, உடம்பு அப்படி இருந்தாலும் அப்படி நினைக்க விடாத அளவுக்கு அதை தாண்டி வந்து நாம் வந்து வாழ முடியும். ஏன்னா அழகு அற்றவரும், ஆரோக்கியம் அற்றவரும், ஆரோக்கியம் உள்ளவரும், அழகு உள்ளவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லைங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எந்த விதமான காம்ப்ளெக்ஸுக்கும் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் கொள்ளுகின்ற அந்த மனமே கிடையாது. அதனால தான் இதை நினச்சி அவமானப்படுறதுக்கோ, சிரமப்படுறதுக்கோ, தாழ்வு மனப்பான்மை கொள்றதுக்கோ கூட ஒன்றும் இல்லைங்க. இந்த தாழ்வு மனப்பான்மை, உயர்ந்த மனப்பான்மை, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு மனமே இல்லை. இது வந்து அடிப்படை ஆதார உண்மை. நாம் என்பது ஒரு உணர்வு சுரூபம். அது தோன்றாத சுரூபம், மறையாத சுரூபம். இந்த மாதிரி உடலாக எழுந்து கொள்வது தனித்த புத்தியில் வலுத்த அகந்தை. அகந்தைன்றது நான் பாவம். அந்த நான் பாவம் தான் எப்படியெல்லாம் வந்து தன்னுடைய உடலை குறைத்து மதிப்பிட வைக்கிறது, இல்லாட்டி பெருமைப்படுத்திக் கொள்கிறது. எதுவா இருந்தாலும் உண்மை அல்ல, உண்மையே அல்லங்க. இதுலேருந்தெல்லாம் நல்லா விடுபடலாங்க. இதுலேருந்தெல்லாம் நல்லா விடுபட்டா இன்னும் திறம்பட இந்த வாழ்க்கையும் நல்லா வாழலாம், ஆன்ம ஞான பாதையிலையும் ரொம்ப நல்லா சிறக்கலாம். நீங்கள் அடுத்த 5 நிமிடம் பண்ண போகிற தியானங்கள் எல்லாமுமே, நீங்கள் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அந்த காம்ப்ளெக்ஸ் மயமான அந்த எண்ண ஓட்டங்கள் வந்தால், அந்த உணர்ச்சி ஓட்டங்கள் வந்தால், அந்த பாவ ஓட்டங்கள் வந்தால், அட போப்பா அங்கே ஒன்றும் இல்லைப்பா, ஆழ்ந்த உறக்கத்தில், ஆழ்ந்த உறக்கத்தில் நான் பிறந்தவனே இல்லைப்பா, நான் மாத்திரம் இல்லை, பிரபஞ்சமே இல்லைப்பா, இப்போ யார் வந்து என்னை எகழ போகிறாங்க, இல்லாட்டி நானே என்னை வந்து தாழ்வு மனப்பான்மையோடு எழுந்து கொள்ள போகிறேனா அப்படின்ற அளவுக்கு வந்து உறுதியாக அங்கு தனித்து, ஆரோக்கியமற்றவரும் இல்லை, அழகற்றவரும் இல்லை, தாழ்வு மனப்பான்மை கொண்டவரும் இல்லைன்ற ஒரு பாவ அடிப்படாது, அடிப்படை உணர்வு, அந்த உணர்விலேயே நீங்கள் தோய்ந்து செய்ய வேண்டிய நானற்ற தியானம்தான் இப்போ நான் சொன்ன தியானம். இதை தொடர்ந்து அடிக்கடி பண்ணுங்க, எல்லா காம்ப்ளெக்ஸஸுமே போயிடும். ஏன்னா மனமே இல்லை, காம்ப்ளெக்ஸாக மாறுற மனமே உண்மையில் அடிப்படையில் இல்லை. அடுத்த நானற்ற தியானத்தில் சந்திப்போம். அற்புதம் ஐயா.